ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்லி பிளாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் டேடியும் எங்கள் வீட்டுக்கு தேவையான பிள்ளையார் வாங்கிறதுக்காக கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வழக்கமாக வைக்கிற பிள்ளையார் கிடையாது. நம்ம வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செய்கிறதுக்குன்னு ஒரு பிள்ளையார் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த பிள்ளையாரை தான் இன்றைக்கி நாங்கள் வாங்க போகிறோம். எங்கள் வீட்டில் ஏற்கனவே வச்சு பூஜை செஞ்ச பிள்ளையார் பார்த்தீங்கன்னா, தவறி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி உடஞ்ச பிள்ளையாரை வீட்டில் வச்சுருக்க கூடாதுன்னு சொல்வாங்க. ஸோ நான் அதை எடுத்துகிட்டு போய் கோயில் கிணத்துல போட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து புது பிள்ளையார் வாங்கிறதுக்காக நானும் டேடியும் வெள்ளூரில் இருக்க கோட்டை கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ வெள்ளூர் கோட்டைக்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா ஜலகண்டீஸ்வரர் கோயில் வரும். அந்த ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள் விற்கிற கடைகள் நிறைய இருக்குது. இந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சிலை மட்டும் கிடையாது, முருகர், லக்ஷ்மி, சரஸ்வதி, சிவன், எல்லா விதமான கடவுளோட சிலைகளும் இங்கே விற்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த கடையில் பிடிக்குதோ அங்கே வாங்கிக்கலாம். இப்ப கடைக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமான விநாயகர் இருக்காங்க. சோ சிலை நம்ம வாங்கும் பொழுது ரெண்டு விதமான சிலை இருக்கும், வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர். சோ வலம்புரி விநாயகர் பாத்தீங்கன்னா, அதோட தும்பிக்கை வந்து வலது பக்கமா, அதாவது ரைட் சைட் திரும்பி இருக்கும். இதே நீங்க இடம்புரி விநாயகர் வாங்கினீங்கன்னா லெஃப்ட் சைடு அதோட தும்பி இருக்கும். சோ இதை வந்து நீங்க பார்த்து வாங்கணும். நீங்க வந்து தினம் பூஜை பண்ணுவீங்க, தினம் சாமிக்கு அபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா நீங்க வலம்புரி விநாயகர் வாங்கிக்கலாம். கூடவே இந்த தெருக்குத்து இல்ல நேர்குத்து வீடெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது வீட்டுக்கு வெளியே வச்சு நம்ம விநாயகரை வணங்குவோம். அந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வலம்புரி விநாயகர் தான் அதுக்கு வாங்கி வைக்கணும். இதே நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு அதே சமயம் உங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா இடம்புரி விநாயகர் வாங்கி நீங்கள் வச்சு பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி ரெட்டை பிள்ளையாராக வாங்க போகிறேன். ஏன்னா ஒரு பிள்ளையாராக வைக்கக்கூடாதுன்றதுனால பெரிய விநாயகர் சிலை ஒன்று, அவருக்கு துணையாக சின்ன விநாயகர் ஒன்று வாங்க போகிறேன். கூடவே அவரோட வாகனமான மூஷிக வாகனம் அதுவும் ஒன்று வாங்க போகிறேன். இப்போ கடைக்காரங்க விநாயகர் எப்படி வைக்கணும், விநாயகரை வீட்டுக்கு கொண்டு போய் எப்படி அபிஷேகம் பூஜைலாம் பண்ணணுன்றத சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன பிள்ளையர் வந்து லெஃப்ட் சைடில் வரணும், அப்பதான் வந்து பார்வை தெரியும். ஓகே, சரி. இப்போ பிள்ளையார் இப்போ வாங்கிட்டு போறோம் இல்லைங்களா, அப்படியே என்னென்ன பண்ணணும்னு சொல்லிடுங்க. ஆறு மணி மேலே பத்தி அரிசி போட்டு வச்சிருக்கோம் பிள்ளையார். ஓகே, வெடியால வெடிக்கிற காலி வெடியால வச்சு போட்டு போடுறோம். என்ன பூஜை பண்ண சொல்ல, என்ன பண்ணணும்? நம்ம வந்து அவரோட நல்லெண்ணெய் விட்டு பூசிடணும், கொசிக்காய் தண்ணி விட்டுருந்தோம், ஒரு பால் வாங்கி அலரெல்லாம் அவசியம் பண்ணணும். அதெல்லாம் தண்ணி விட்டு ரெண்டு வாங்கி போட்டு வச்சுட்டு வச்சு பாப்பா வச்சு பட்டணும். நீ மதியானம் கொண்டு கொண்டு சொல்லுறது எல்லாம் பண்ணி போது வச்சு அன்றைக்கி பண்ணிடணும். அப்புறம் நீ முடியாது டெய்லியும் பண்ணலாம், வாரம் வந்தாலும் பண்ணலாம். இந்த அபிஷேகம் பண்ணிடணும், எடுத்துகிட்டு போயிட்டு நவதானியம் எதில் வேணாலும் வச்சுக்கலாம். நவதானியம் பண்ணக்கூடாது, சாரி, அப்புறம் நீ வாரம் வாரம் பண்ண. நவதானியம் வந்து நம்ம நவகிரகத்துக்கு போகும்போது இருக்கோ, இந்த மாதிரி விமானம் கட்டுறாங்க பாருங்க, விமானத்துக்கு போகிறது. ஏன்னா கீழே வந்து அக்னி வைக்கிறாங்க பிள்ளையார், என்ன பண்ணாம கட்டக்கூடாது. ஓகே, ஃபைனலாக நாங்கள் இப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிள்ளையார் மூஷிகர் எல்லாரையுமே வாங்கிட்டோம். இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ். ஸோ ரெண்டு பிள்ளையார், பெரிய பிள்ளையார், சின்ன பிள்ளையார், கூடவே ஒரு மூஷிகர், இவங்க மூணு பேரையும் சேர்த்து 500 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருக்கோம். இங்கே இருக்கிற மற்ற பிள்ளையார்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ப்ரைஸ். ஸோ நம்ம நேரில் போய் பார்த்து அதோடய சைஸ் அதில் பண்ணியிருக்க வர்க்கை பொறுத்து தான் நம்ம காசு பேசி நம்ம வாங்க முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த வ்ளாக் இதோட முடியுது. நாங்கள் ஹாப்பியாக பிள்ளையாரை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.